ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷிஃபாஸ் வேர்ல்ட். நான் ஷிஃபா இமாம் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். அதாச்சும் இந்த ஸ்கூலுக்கு பசங்களை எப்படி கொஞ்சம் ஏர்லியாக அனுப்பலாம், நான் எப்படி என் பசங்களை அனுப்புகிறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என் பசங்களுக்கெல்லாம் ஃபுல் டே ஸ்கூலு, எல்லா நாளுமே ஸ்கூல் இருக்குது. ஸோ இந்த அந்த ஒர்க்லாம் ரொம்ப பிஸியாக தான் போயிட்டுருக்கு. 2 வருஷமாக ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இப்போ ஸ்கூலுக்கு அனுப்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ப்ரௌன் ஷீட் போடுற ஒர்க்கு, அப்புறம் கிளாஸ் ஒர்க்லாம் கரெக்டாக முடிச்சே ஆகணும். கம்பல்சரி நம்ம இப்போது ஸ்கூலுக்கு போகிறதுனால கம்பல்சரி முடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த ஒர்க்லாம் கொஞ்சம் பிஸியாக தான் போயிட்டுருக்கு ஷெடியூல். இப்போது என் பொண்ணு வந்து அவங்க அண்ணனுக்கு ப்ரௌன் ஷீட் போட ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. பசங்களை அவங்களா போடுறதுக்கு விடணும், அப்போ தான் அவங்க இண்டிபெண்ட்டாக எல்லாமே செய்வாங்க. ஸோ என் பையனும் ட்ரை பண்ணிகிட்ருக்கான் போடுறதுக்கு. இது வந்து நம்ம நான் வந்து ப்ரீவியஸ் நைட்டே வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ முடியுமோ அது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். பசங்களோட பாட்டிலு, லஞ்ச் பேக் எல்லாத்தையுமே ப்ரிப்பேராக வச்சுருவேன். இது என் பசங்களோட லஞ்ச் பேக்கு. இதில் வந்து நம்ம வாட்டர்லாம் எவ்வளோ இருக்குது என்னன்னு பார்த்துட்டு அதை ஃபில் பண்ணி வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் மழை காலம், குளிர்காலமாக இருக்கிறனால பசங்க அதை தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிட்டு வர்றது கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம அந்த தண்ணியவே கொடுத்து விட வேண்டாம். ஸோ டெய்லியுமே கொஞ்சம் தண்ணி மாற்றி கொடுத்து விட்டுறலாம். பிகாஸ் அவங்க வெளியே இருந்து குடிக்கிறாங்க, சாப்பிட்டு அப்படியே வாய் வச்சு குடிப்பாங்க. ஸோ அதனால் டெய்லியுமே கொஞ்சம் நம்ம தண்ணி மாற்றிட்டோன்னா நல்லது. ஸோ அந்த மாதிரி ஃபில் பண்ணி நான் ப்ரீவியஸ் நைட்டே வச்சுருவேன். எல்லாமே சின்ன சின்ன ஒர்க் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதை மார்னிங் ஸ்கூலுக்கு போகும்போது செய்கிற போது அது எல்லாமே ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைங்களெல்லாம் நீங்கள் முன்னாடி நாள் நைட்டில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலைல எழுந்திரிச்சு நீங்கள் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணும்போது ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க நாப்கின்லாம் நம்ம உதவி வைக்கிறது, ஸோ அதில் ஏதாவது ஃபுட்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே நைட்டே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருங்க. ஸோ இது நான் பண்ணுறது. ஸோ அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம யோசிச்சு வச்சுப்போம். நான் அதையுமே முன்னாடி நைட்டே இந்த மாதிரி எடுத்து வச்சுருவேன். இப்போ ஃப்ரூட்ஸ்னால அதுவும் போமக்ரனேட் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் மார்னிங் எடுக்கணுன்னா. ஸோ இதை அது மாதிரி முன்னாடி நைட்டே எடுத்து தனித்தனியாக பசங்களுக்கு போட்டு வச்சுருவேன். நீங்கள் பிஸ்கெட்ஸாக இருந்தாலும் சரி, கேக்கு எந்த மாதிரி ஐட்டம் இருந்தாலும் பசங்களுடைய ஸ்நாக்ஸ் பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் மார்னிங் எடுத்து அப்படியே கொடுத்துடலாம். ஸோ இங்கே நான் பூமா கிரானைட் ஃபுல்லாத்தையுமே கரெக்டாக க்ளீன் பண்ணி பசங்களோட பாக்ஸில் செப்பரேட்டாக அவங்கவுங்க பாக்ஸில் போட்டு வச்சிடுறேன். போமோக்ரனேட் வந்து வெளியே வைக்க முடியாது போட்டுட்டதுனால. ஸோ அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். மார்னிங் நம்ம எந்திரிச்சதுமே ஏர்லி மார்னிங் எடுத்து வெளியே வச்சிடலாம். ஸோ அதை நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃப்ரூட்ஸ் போடணுன்னா கட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா மார்னிங் எந்திரிச்சதுமே எடுத்து அதை வெளியே வச்சுட்டு இது பண்ணிங்க. அதே மாதிரி ரைஸ், பசங்களுக்கு மார்னிங் லஞ்சுக்கு என்ன ரைஸ் வேணுமோ நான் ரைஸுமே ஊற வச்சு படுத்துடுவேன். எனக்கு எந்திரிச்ச உடனே எல்லாமே ரெடியாக இருந்ததுனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். என் பொண்ணு படுக்கிறதுக்காக பெட்ஷீட் வச்சிட்ருக்கா. இதில் ஒரு மெயின் டிப்ஸ் என்னென்னா பசங்களை கண்டிப்பாக ஏர்லியாக தூங்க வச்சுருங்க. ஏன்னா நம்ம லாக்டவுனில் ரொம்ப கெட்ட பழக்கம் ஒன்று பழகியாச்சு, ரொம்ப லேட் நைட் தூங்குறது. ஸோ காலையில் பசங்க எந்திக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் அவங்களோட லஞ்ச் பாக்ஸு, அவங்களோட லஞ்ச் பேகு, வாட்டர் பாட்டில், நாப்கின் எல்லாத்தையும் இந்த மாதிரி டைனிங் டேபிள் எடுத்து ரெடியாக வச்சுருவேன். இங்கே பாருங்கள் கிச்சனில் நான் எல்லா ஒர்க்கும் நைட் முடித்த உடனே குக்கரையும் வச்சுட்டேன். ஸோ அவங்க வந்து என்ன ட்ரெஸ் போட போகிறாங்களோ அது இன்னர் கார்மெண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே எடுத்து வச்சுருவேன். பக்கத்துலேயே அவங்க பேகு, ஸோ எல்லாமே ப்ரிப்பேராக வச்சுருவேன். இன்னும் யூனிஃபார்ம் நாங்கள் தைச்சி வரல. ஸோ அதனால் பசங்க கலர் ட்ரெஸ் தான் போட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பக்காவாக ரெடி பண்ணிட்டு போய் படுத்துருங்க. அப்போ தான் மார்னிங் பாருங்கள் டைம் 10:00 தான் ஆகுது. 10:00 நம்ம இந்த மாதிரி எல்லாமே நைட் எடுத்து வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். பசங்க தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், பசங்க தூங்கிட்டாங்க.
தூங்க வச்சா மட்டும்தான் காலையில் எந்திக்க முடியுது, இல்லைன்னா காலையில் எந்திக்கவே முடிய மாட்டேங்குது. தாருக்கு தூக்கம் வந்துருச்சு, அதான் அழுக ஆரம்பிச்சிட்டான். நான் வீடியோ எடுக்கும் போது கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டான் ஜி. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. ஸோ காலையில் எழுந்திரிச்சவொடனே நம்ம ஃபஜர் ப்ரேயர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஃபஜர் ப்ரேயர் தொழுகாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ப்ரேயர் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணால் அல்லாவோட உதவி நமக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபஜர் ப்ரேயர் முடிச்சிடலாம். வெளியே போய் பார்த்தேன், சரி மழையில் பெஞ்சிச்சுன்னா லீவ் விட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா மழையில் எதுவும் பெய்யலை. ஸோ ஸ்கூல் லீவ் விடலை. ஓகே, நம்ம போய் வேலையை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு அகெயின் உள்ளே போயிட்டேன். அங்கே பாருங்கள், மார்னிங் இவ்வளோ பளிச்சுன்னு நான் நிலா பார்த்ததே இல்லை. ரொம்ப பளிச்சுன்னு நிலா தெரிஞ்சிச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பிரைட் ஸ்கையில் நிலா வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம ரசிக்கிற டைம் இல்லை, வாங்க உள்ளே போகலாம். அதுதான் பசங்களுக்கு சுடுதண்ணி போட்டு கொடுக்கணும் குளிக்கிறதுக்கு. ஸோ இந்த கிளைமேட்டில் அவங்களால தண்ணியில் குளிக்க முடியல. ஸோ ஒரு அடுப்பில் சுடுதண்ணி, இன்னொரு அடுப்பில் நம்ம வச்ச குக்கர், ரெண்டையும் சைட் பை சைட் ஆன் பண்ணி விட்டுருங்க. அண்ட் கையோடு மறக்காமல் நம்ம நைட் எடுத்து வச்சுருந்த போமோக்ரானேட் அதை எடுத்து வெளியே வச்சிடலாம். ஏன்னா அப்புறமா கூலிங்காக இருக்கும், பசங்க சாப்பிடையில. அங்கே அடுப்பில் வேலை இருக்க டைமில் இங்கே எனக்கு ஹாட் வாட்டர் கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சோன்னு குடிக்க. இப்போது நான் ரைஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இன்றைக்கி லன்ச் வந்து லெமன் ரைஸும் எக் வந்து அவிச்சு கட் பண்ணி பொரிக்கிறது. ஸோ அதுக்கு எக் போட்டுட்டேன். காலையில் பாஸ்தா செஞ்சது இது. ஆக்சுவலி நான் ஷூட் பண்ணலை, ஏன்னா இதெல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன்னா என்னால் காலையில் பசங்களை சீக்கிரம் அனுப்ப முடியாது. ஸோ இதை ஷூட் பண்ண முடியல என்னால். ஸோ பசங்களுக்கு சிக்கன் பாஸ்தா, எக் வந்து அவிச்சாச்சு. அவிச்சத நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணி கட் பண்ணி பொரிக்கணும். இங்கே ரைஸ் வந்து ஆற வச்சிட்டேன், பிகாஸ் லெமன் ரைஸ்க்கு வந்து சாப்பாடு உதிரியாக ஆறி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அங்கே ரைஸையும் ஆற வச்சிட்டேன். ப்ளெயின் பாயில்ட் எக் என் பசங்களுக்கு பிடிக்காது, அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும். பசங்க புதுசாக ஸ்கூலுக்கு போகிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே வீட்டில் இருந்து நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ ஸ்கூலுக்கு போய் இந்த மாதிரி ரைஸ்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரினா அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக சாப்பிட்டு வருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் மேக்ஸிமம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கொடுத்து விட்டுறணும். அவ்வளோதான், இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ ரெண்டு சைடு இந்த சைடு லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ஓகே, இப்போ ரைஸ் வந்து ஆறிடுச்சு. ஸோ நான் அதை தாளிக்கிறதுக்காக அடுப்பில் கடாயை வச்சு அதில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், லெமனு கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் சால்ட்டு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு லெமன் ரைஸ்க்கு ரைஸையும் போட்டுடுறேன், ஆற வச்ச ரைஸு. ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா லெமன் ரைஸ் ரெடி. ரொம்ப செம காம்பினேஷனாக இருக்கும் லெமன் ரைஸும் இந்த முட்டை அவிச்சு கட் பண்ணி பொரிச்சது. ஸோ அவங்கவுங்க லன்ச்சில் பேக் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா ஒர்க் நமக்கு எதுவுமே இல்லை, நல்லா நோட் பண்ணுங்கள். எனக்கு நமக்கு இந்த லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ நம்ம எல்லாம் சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம நைட்டே முடிச்சிட்டனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். பசங்களும் அவங்க எழுந்திரிச்சவொன்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு அவங்க குளிச்சுட்டு அவங்க ரெடி ஆகிப்பாங்க. நம்ம ட்ரெஸ் முதற்கொண்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். ஸோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் மார்னிங் ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுவும் சின்ன பசங்க தாரிக்லாம் நான் வச்சுருக்கிறனால ரொம்ப ஈஸி இது தான். ஸோ பசங்க கிளம்பிட்டாங்க. யூனிஃபார்ம் போடாததுனால பசங்க பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக போகிறாங்க. அது யூனிஃபார்ம் இன்னும் ஸ்டிச் பண்ணி வரலை. ஸோ அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் நமக்கு இந்த ஒர்க்குக்கெலாம் டைம் வந்து ஒரு 1 hour தான் ஆயிருக்கும், ஒரு 1 hour 10 minutes அவ்வளோதான் ஆயிருக்கு. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருக்கு, லன்ச் செஞ்சு ஸ்நாக்ஸ் வந்து எல்லாமே கொடுத்து விட்டுருக்கோம். ரொம்ப ஹரிபரியாக இல்லாமல் கொஞ்சம் காமாக பசங்கள் பசங்கக்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசி கொஞ்சம் நல்லா இதாக இருக்குது.
ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.